ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த உயிர்த்தெழுந்த திருநாளிலே மறுபடி ஒரு விசை இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கவும் ஆண்டவரின் வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளவும் கர்த்தர் கொடுத்த பெரிய கிருபைக்காக நான் கர்த்தர் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் ஒரு முக்கியமான சத்தியத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆகவே இது தியானிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக எல்லோரும் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இப்பொழுதும் இந்த உயிர்த்தெழுந்த திருநாளிலே இந்த வார்த்தையை எங்களோடு பேசி எங்களுக்கு அனுப்பி எங்களை பலப்படுத்தி திடப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். கேட்கிற பார்க்கிற ஒவ்வொரு மத்தியிலும் பரிசுத்தாவின் ஆளுகை உண்டாயிருக்கும்படி ஜெபிக்கிறேன். நல்ல சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அருள்வீராக, பலப்படுத்துவீராக. எல்லா சோர்வுகளை நீக்கி ஆண்டவரே உமது பிள்ளைகளை நீ இன்றைக்கு ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்கள் திருநாமம் மகிமைப்படுவதாக பரிசுத்தாவின் ஆளுகைக்கு ஒப்புக்கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமேன், ப்ரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் ஒரு மிக முக்கியமான சத்தியத்தின் அடிப்படையிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். எசேக்கியேல் 37 அதிகாரத்தில் 1-14 வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விசேஷத்தை, தரிசனத்தை குறித்து கர்த்தர் எசேக்கியேல் தீர்க்கதரிசி கொடுத்த தரிசனத்தை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விசேஷமான ஒரு தரிசன பகுதியாகும். இதை தியானிக்கும் பொழுது மெய்யாகவே பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள் புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்கிற நமக்கும் எவ்வளோ மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது என்பதை இதன் மூலமாக நம்ம பார்க்க முடிகிறது. இந்த தரிசனத்தின் விவரத்தை நாம் அறிந்து கொள்வதற்கு கொஞ்சம் கவனமாக என்னோடு கூட சேர்ந்து வேதத்தை திருப்பிக் கொள்ள வேண்டும். வேதத்தை வைத்திருக்கவங்க அதை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். எசேக்கியேல் 37 அதிகாரம் வாசிக்கலாம். எசேக்கியேல் 37 அதிகாரம் 7 வசனம் கொஞ்சம் வாசிக்க பார்க்கலாம். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இறைச்சல் உண்டாயிற்று. இதோ அசைவு உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது. இந்த 1-14 வசனத்தில் கர்த்தர் எசேக்கியேலுக்கு கொடுத்த அந்த விசேஷித்த தரிசனத்தை குறித்து நம்ம பார்க்கணும். அந்த தரிசனம் என்னன்னு கேட்டிங்கன்னா, யூதா ஜனங்கள் பாபிலோனிலே சிறைப்பட்டு போயிருந்த ஒரு காலம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் கிமு 586 நேபுகாத்நேச்சார் யூதா ராஜ்யத்து மேல் படையெடுத்து வந்து அவன் சிறைப்பிடித்து கொண்டு போனான். அந்த சிறைப்பிடிப்பின் பொழுது ஏராளமான யூதர்கள் பாபிலோனில் சிறை கைதிகளாக இருக்கிறார்கள். அவர்கள் மத்தியிலே தான் இசைக்கு தீர்க்கதரிசி இருந்தார். இப்படி சிறைப்பட்டு போன மக்கள் மத்தியிலே இசைக்கியேல் தீர்க்கதரிசி இருந்த பொழுது அவர் உரைத்த ஒரு தீர்க்க தரிசனம் இது. அப்போ அவருக்கு வயசு 40 இருக்கும். அந்த நாட்களிலே ஆண்டவர் அவரை ஆவிக்குள்ளாக்கி அவரை எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கில் கொண்டு போய் நிறுத்துகிறார். நிறுத்தி அந்த பள்ளத்தாக்கை சுற்றி நடக்கும்படி செய்கிறார். அங்கே பார்த்தால் ஏராளமான உலர்ந்து போன எலும்புகள் பள்ளத்தாக்கு முழுவதும் சிதறி கிடக்கிறது. ஏராளமான எலும்புகள் மகாவ உலர்ந்து போன நிலைமையில் சிதறி இருக்க ஒரு காட்சியை இசைக்கியேல் தீர்க்கதரிசி இங்கே பார்க்கிறார். ஆண்டவர் பார்த்து தீர்க்கதரிசியை பார்த்து கேட்கிறார், அதாவது இசைக்கியேல் தீர்க்கதரிசியே, இந்த எலும்புகளெல்லாம் உயிரடையுமா என்று கேட்கிறார். என்ன ஒரு பயங்கரமான கேள்வி பார். அங்கே கிடக்கிறது உலர்ந்து போன எலும்புகள், சிதறி கிடக்கிறது. கர்த்தர் கேட்கிறார், இந்த எலும்புகளெல்லாம் உயிரடையுமா? இது ஒரு நடவாத ஒரு காரியம். ஆனால் கர்த்தர் இப்படி கேட்கிறார். அதை கேட்ட இசைக்கியேல் தீர்க்கதரிசி, தேவரீர் நீர் அறிவீர் என்று சொல்ல கர்த்தர் சொல்கிறார், இந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்று சொல்ல இசைக்கியேல் தீர்க்கதரிசியும் இந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்கிறார். என்ன தீர்க்க சொல்கிறாருங்க வாசிக்கலாம். 37 அதிகாரத்தில் 4 வாசிக்க பார்க்கலாம். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி,
இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார் என்று தீர்க்க தரிசனம் சொன்ன உடனே அவர் சொன்னபடி நடக்கிறது. எலும்புகள்லாம் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து மகா இறைச்சல் உண்டாகி பின்பு அந்த எலும்புகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் அவைகளை தோலினால் மூடப்பட்டு மகா பெரிய ஒரு சேனையாக நின்றார். பிறகு இன்னொரு தீர்க்க தரிசனம் இவர்களுக்குள்ளே ஆவி பிரவேசிக்கட்டும் என்று சொல்ல ஆவி பிரவேசித்து அவளெல்லாம் உயிரடைந்து மகா பெரிய சேனையாக நின்ற ஒரு அற்புதமான ஒரு காட்சியை இசைக்கியேல் தீர்க்க தரிசனம் பார்க்கிறார். எவ்வளவு பயங்கரம் பாருங்க, உழந்து போன எலும்புகளெல்லாம் உயிரடைந்து எழுந்து நின்று ஒரு சேனையாக நிற்கும் என்றால் எத்தனை பயங்கரமான ஒரு தீர்க்க தரிசனம் பாருங்க, என்ன அருமையான ஒரு தரிசனம். பிறகு ஆண்டவர் இந்த தரிசனத்தை குறித்த விளக்கத்தை சொல்றாருங்க. அதாவது இந்த 37 1 முதல் 10 வசனம் இந்த தீர்க்க தரிசனம், 11 முதல் 14 வசனம் இந்த தீர்க்க தரிசனத்தின் விவரத்தை கர்த்தர் சொல்றார். என்ன, இப்படி உலர்ந்து போன எலும்புகளைப் போல இருக்கிறவர்கள் இஸ்ரவேல் ஜனம். அவர்கள் சிறைப்பட்டு போன இடத்துல நம்பிக்கையற்று கிடந்தார்கள். அதுதான் உலர்ந்து போன எலும்புகள். இந்த பள்ளத்தாக்குங்கிறது உலகமெங்கும் அதன் பிறகு சிதறி கிடக்கிற யூதர்களை குறிக்கிற வார்த்தை. பள்ளத்தாக்குங்கிறது உலகமெங்கும் சிதறி கிடக்கிற யூதர்களையும், ஆக இந்த உலர்ந்த எலும்புகள் என்பது நம்பிக்கையற்று போயிருக்கிற யூதர்களையும் குறிக்கிற வார்த்தை. இப்படி நம்பிக்கையற்று கிடக்கிற இவர்களுக்கு நான் நம்பிக்கையை கொடுத்து என் ஜனத்தை சிறையிலிருந்து நான் திரும்ப கொண்டு வந்து அவர்கள் தேசத்தில் நாட்டுவேன். அவர்கள் மறுபடியும் தங்கள் தேசத்தை அவர்கள் சுதந்திரித்து அவர்கள் செழிப்பாக உலகத்துக்கு ஆசீர்வாதமாக இருப்பார்கள் என்று ஆண்டவர் சொன்ன மகா அற்புதமான ஒரு தீர்க்க தரிசனங்கள். அது மட்டுமல்ல, இந்த நாட்களிலே கடைசி காலத்தை நிறைவேற வேண்டிய ஆக மிக முக்கியமான காரியங்களை உள்ளடக்கி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் அதுதான் இப்போ கண்டது. அதாவது எசேக்கியேல் பல தரிசனங்களை பார்க்கிறார். அதில் ஒன்று தான் இந்த 37 குறிப்பாக எசேக்கியேல் 1:1-3, 3:15, 8:1-11, 24:40-48, எல்லாவற்றிலும் எசேக்கியேல் அநேக தரிசனங்களை கண்டதாக நம்ம பார்க்கலாம். அதில் ஒன்று தான் இந்த 37 இந்த தரிசனத்துக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னென்னா, எலும்பு பள்ளத்தாக்கில் ஓர் எழுப்புதல். எலும்பு பள்ளத்தாக்கில் ஓர் எழுப்புதல். நல்லா கவனிங்க, ஸ்தோத்திரம். அந்த நாட்களிலே நான் சொன்னது போல சிறைப்பட்டு போன அந்த யூதர்கள் மத்தியிலே அவர்கள் நம்பிக்கையற்றவர்களாய் கிடந்தார்கள். நேபுகாத்நேச்சார் சிறைப்படுத்திக் கொண்டு போனான், பாபிலோனை சிறைகளாக வைத்தான். ஆலயம் இல்லை, ஆராதனை இல்லை, பலிகள் இல்லை, ஆசாரியத்துவம் முடிந்து விட்டது. எல்லாவற்றையும் இழந்து சிறை கைதிகளாய் பாபிலோன் இருந்த பொழுது நம்பிக்கையற்ற மக்களாய் கிடந்தார்கள். அப்படி நம்பிக்கையற்று இருந்த அந்த யூதர்களுக்கு நம்பிக்கையை கொடுத்து நீங்கள் மறுபடியும் தேசத்துக்கு வருவீங்க, இழந்ததை பெற்றுக்கொள்வீர்கள், உங்கள் தேசத்தை நீங்கள் கட்டிக்கொள்வீர்கள், உயிர் மீட்சி அடைவீர்கள் என்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்து அவர்களை ஆற்றுவதற்காக சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் இந்த எசேக்கியேல் 37. இவர்கள் சரிபட்டு போய் 10 ஆயிடுச்சு பாபிலோனில். அந்த காலகட்டத்திலே தான் இப்படி ஆண்டவர்களுக்கு இந்த தீர்க்க தரிசனத்தை உரைத்தார். அருமையான கத்திரி பிள்ளைகளே, இதை கேட்கிற பார்க்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றதா, ஒருவேளை நீங்கள் நம்பிக்கையற்று இருக்கலாம், உதவியற்று இருக்கலாம், எல்லாம் கைவிடப்பட்டு நிர்கதியாக இருக்கலாம். நீங்க இப்போ இனி எனக்கு வாழ்க்கை உண்டா, எதிர்காலம் உண்டா, இனி என்ன நடக்கும் என்று தெரியாமல் நீங்கள் நம்பிக்கையற்ற நிலைமையில் இந்த உலர்ந்து போன எலும்புகளை போல நீங்கள் கிடக்கலாம். உங்கள் வீடு அப்படி இருக்கலாம், அல்லது உங்கள் தொழிலோ
பிள்ளைகள் எதிர்காலமோ இப்படி நம்பிக்கையற்ற நிலைமையில் இருந்தால் உங்களை பார்த்து தான் கர்த்தர் உங்களுக்காக சொன்ன அருமையான ஒரு தீர்க்க தரிசன பகுதி கர்த்தர் சொல்கிறார், மறுபடியும் நீங்கள் உயிர் அடைவீர்கள், ஆக இழந்ததை திரும்ப பெறுவீங்க, கர்த்தர் உங்கள் குடும்பத்தை கட்டுவார், உங்கள் சபையை கட்டுவார், நீங்கள் எழும்பி ஒரு பெரிய சேனையாய் நிற்பீங்க, ஆண்டவருக்கு பிரயோஜனப்படுவீர்கள். ஹல்லேலூயா. பரிசுத்தாவி சொல்கிற இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை கேட்கணும், நீங்க விசுவாசிக்க வேண்டும். ஏதோ பழைய ஏற்பாடு தீர்க்க தரிசனம், பழைய ஏற்பாடு முடிந்து விட்டதில்லை. இந்த நாட்டில் இருக்க நமக்கென்று கர்த்தர் சொன்ன அற்புதமான தீர்க்க தரிசன பகுதி தான் இந்த எசேக்கியேல் 37 அதிகார். இப்ப நீங்க 37 அதிகாரத்துல 11 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். அதுதாங்க இஸ்ரவேல் ஜனத்தின் நிலைமை. அதை போலவே உங்க சூழல் இப்படி இருக்கலாம். கவனிங்கள், கவனிங்கள், இந்த நிலைமையை மாற்ற கர்த்தரால் கூடும், பரிசுத்தாவியானவரால் கூடும். பரிசுத்தாவிக்கு இடம் கொடுக்கணும். நீங்க பரிசுத்தாவி நீங்க இடம் கொடுத்தால் கர்த்தர் சொல்லுகிறா, உலர்ந்து போன எலும்புகளை உயிரடை பண்ணி சேனையாய் மாற்றின கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அப்படி செய்து உங்களை தூக்கி நிறுத்துவார் நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும். நீங்க முதல் வசனத்தை வாசிக்க, 37:1, கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி. கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்தது, கர்த்தரை ஆவிக்குள்ளாக்கினார். இப்போ ஆண்டவருடைய கரம் ஒரு மனுஷன் மேல் வந்து இறங்கும் பொழுது, கர்த்தர் ஒரு மனுஷனை ஆவிக்குள்ளாகும் பொழுது, பரிசுத்த ஆவின் பலத்தை பெறும் பொழுது அவர்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும்ங்கிறது தாங்க இந்த தரிசனம். ஸ்தோத்திர ஆவிக்குறி பிரகாரமாக இதுதான் இந்த தரிசனத்தின் கருத்தாக இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் கரம் நம்ம மேல் இருக்கணும். நாம் பரிசுத்த ஆவிக்குள்ள இருக்கணும், கிறிஸ்துக்குள்ள இருக்கணும், பரிசுத்தாவின் பலத்தில் நடத்தப்படணும். அப்படி பரிசுத்தாவின் பலத்தில் நடத்தப்பட்டால் கர்த்தர் சொல்கிறார் இன்றைக்கு, ஸ்தோத்திரம், இந்த உலர்ந்து போன எலும்புகளை குறித்து தேவனுக்கு ஒரு பெரிய திட்டம் இருந்தது போல, ஆக உங்களை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து, குடும்பத்தை குறித்து, ஒருவேளை ஊழியக்காரனா இருக்கலாம், உங்கள் ஊழியத்தை குறித்து தேவனுக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கு என்பதை நீங்க அறிந்து கொள்ள முடியும். ஆகவேதான் சொல்லுகிறேன், ஆண்டவர் கரம் உங்க மேல் இருக்கணும், பரிசுத்தாவிக்குள்ள இருந்தா உங்களை குறித்து தேவ திட்டத்தை நீங்க அறிந்து கொள்ளலாம். உங்களுக்கு பின்னணியிலே உங்கள் குடும்பத்தை குறித்து, ஊழியத்தை குறித்து தேவனுக்கு பெரிய திட்டத்தை அறிந்து கொள்வதற்காகத்தான் கர்த்தர் இந்த நாளிலே உங்களோடு பேசுகிறார். உங்கள் கண்கள் திறக்கப்படுவதாக என்று சொல்லி ஒரு ஜபத்தோடு இந்த செய்தி பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கேளுங்க, ஒரு பெரிய மாற்றம், உயிர் மீட்சி, எழுப்புதல் உங்களுக்குள்ளே, உங்கள் குடும்பத்தில், சபையிலே உண்டாகும் என்று நான் பரிசுத்தாவிக்குள் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த சம்பவத்திலிருந்து 3 குறிப்புகளை சுருக்கமாக சொல்ல நான் விரும்புகிறேன். முதல் குறிப்பு உலர்ந்த எலும்புகள், உலர்ந்த எலும்புகள். எசேக்கியேல் 37 அதிகாரம் 1-3 வசனம் கொஞ்சம் வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல எசேக்கியேல் பல தரிசனங்களை கண்டார். அந்த தரிசனங்களிலே விசேஷமானது என்னன்னா மலைகளை குறித்த தரிசனங்கள். எசேக்கியேல் 6:2, 36:1 மலையை பார்த்து அல்லது மலையை குறித்து சொன்ன தரிசனம். ரெண்டாவது எசேக்கியேல் 20:47 காடுகளை குறித்து சொன்ன தரிசனம், காடுகளை குறித்து சொன்னது. இப்போ பார்த்தீங்கன்னா எலும்பு பள்ளத்தாக்கை குறித்த தரிசனம், எலும்பு பள்ளத்தாக்கை குறித்த தரிசனம். அதுதான் அந்த 37 இப்போ ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா 2 வசனத்தை வாசித்து பாருங்க. மறுபடியும் வாசிங்க 2 வசனம்.
என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. ஸ்தோத்திரம். அந்த எலும்பு பள்ளத்தாக்கை ஆண்டவர் சுற்றி நடக்க பண்ணினார். பக்தன் எசேக்கியேலை சுற்றி பார்த்த பொழுது அங்கே மகா திரளான உலர்ந்து போன எலும்புகள் செதறி கிடப்பதை அவர் கண்டார். நம்ம கவனிக்க வேண்டிய வார்த்தை எசேக்கியேல் உலர்ந்து போன எலும்புகளை எலும்பு பள்ளத்தாக்கை கண்டார். அவர் கண்கள் எலும்பு பள்ளத்தாக்கையும் உலர்ந்து போன எலும்புகளையும் கண்டதுங்கிறது ரொம்ப விசேஷம். நல்லா கவனிக்கணும். நமது பார்வைகள் எப்படி இருக்கணும், எப்படி இருந்தால் நமது வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புதங்கள் செய்வாருங்கிறதுக்கு அடையாளம் அதெல்லாம். கவனிங்க, கவனிங்க. வேதத்திலிருந்து சில பகுதி உங்களை சொல்ல விரும்புகிறேன். ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னு கேட்டால், இன்றைக்கு அநேகர் ஆசீர்வாதம் பெறாமல் இருக்கிறது காரணம் நம்ம பார்வை இன்னும் மாறலை. சரியான பார்வை நமக்கு வேணும். உங்கள் குடும்பத்தை எப்படி பார்க்குறீங்க நீங்கள், பிள்ளைகளை எப்படி பார்க்குறீங்க, உங்கள் சபையை எப்படி பார்க்குறீங்க, அல்லது நமது பட்டணத்தை தேசத்தை நம்ம எப்படி பார்க்குறோம். இந்த பட்டணம் தேராது, இந்த தேசம் அவ்வளவு தான், இந்த குடும்பம் அவ்வளவு தான், இந்த பிள்ளைகள் அவ்வளவு தான் என்று பார்க்குற பார்வையா, அல்லது உங்கள் குடும்பம் செழிக்கும், பட்டணம் ரட்சிக்கப்படும், தேசத்தில் எழுப்புதலை காண்போம் என்று பார்க்கிற அந்த பார்வை உங்களுக்கு இருக்கான்றது தான் ரொம்ப முக்கியங்க. ஆகவே தான் சொன்ன எசேக்கியேல் அவன் பள்ளத்தாக்கை உலர்ந்த எலும்புகளை கண்டான், அவன் கண்கள் கண்டது என்ற வார்த்தை ரொம்ப முக்கியம் நமக்கு. இதை நான் இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறதுக்கு சில காரணங்கள் உண்டு. வேதத்தை பாருங்களேன், நெகேமியா குறித்து நம்ம பார்க்குறோம். இடிந்து போன அலங்கத்தை திரும்ப எடுப்பித்து கட்டின மாபெரும் தேவ மனுஷன். அந்த அலங்கத்தை கட்டுவதற்கு முன்பு நெகேமியா அவன் எருசலேமை சுற்றி இடிந்து கிடந்த அலங்கத்தை கண்டான். இருக்காளே உங்களுக்கு வாசிங்க பார்க்கலாம். நெகேமியா 2:11 சில வார்த்தைகள் வாசிங்க பார்க்கலாம். நான் எருசலேமுக்கு வந்து அங்கே 3 நாள் இருந்த பின்பு சில மனுஷரை கூட்டிக் கொண்டு ராத்திரியில் எழுந்து நகர சோதனை செய்தேன். ஆனாலும் எருசலேமுக்காக செய்யும்படி என் தேவன் என் மனதில் வைத்ததை நான் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை. நான் ஏறிப்போன மிருகமே அல்லாமல் வேறொரு மிருகமும் என்னோடு இருந்ததில்லை. ஸ்தோத்திரம். அப்படியானால் நெகேமியா இரவு நேரத்தில் அந்த மிருகத்தின் மேல் ஏறிப்போய், கழுதையின் மேல் ஏறிப்போய் அலங்கத்தை இடிந்து கிடந்த சுட்டெரிப்பு கிடந்த அந்த அலங்கத்தை சுற்றி பார்த்தான். பார்த்த பொழுது தான் இந்த அலங்கத்தை கட்டுவதற்காக தேவன் அனுப்பியிருக்கிறார். அந்த அலங்கத்தை கட்டுவதை குறித்த வைராக்கியம் திட்டம் நெகேமியாவுக்கு உண்டானது. ஆகவே தான் சொல்கிறேன், உங்கள் பார்வை ரொம்ப முக்கியம். நீங்கள் உங்கள் பார்வை சரியிருந்தால் தான் தேவன் உங்களை குறித்து உங்கள் குடும்பத்தை குறித்து திட்டம் உங்களுக்கு தெரியும். அந்த திட்டத்தின் மேல் உங்கள் வைராக்கியம் வாஞ்சங்களுக்கு உண்டாகும். இல்லைன்னா எப்போ இருக்கிற போல அவ்வளோதான், நடக்காது, முடியாது அப்படின் தான் இருப்பீங்க. ஆகவே தான் சொல்கிறேன், உங்கள் கண்கள் திறக்கப்படணும், கவனிங்க. 2வது பரிசுத்த பவுலடி குறித்து நம்ம பார்க்குறோம். அப்போஸ்தலர் 17:14-31 வாசித்து பாருங்க. அத்தேனே பட்டணத்தை பவுல் சுற்றி பார்த்தார். பார்த்த பொழுது தான் அந்த பட்டணம் விக்கிரங்களால் நிரம்பி இருக்கிறதுக்கென்று ஆவியிலே வைராக்கியம் உண்டானு பார்க்குறோம். இந்த வைராக்கியம் பவுலுக்கு எப்படிங்க வந்தது, அவர் அத்தேனே பட்டணத்தை கண்டார் பார்த்தீங்களா. அப்போ ஆகவே தான் அந்த விக்கிரத்தால் நிரம்பிக்கிறத பார்த்து ஆவில வைராக்கியம் வந்தது. ஆகவே தான் சொல்கிறேன், நமது பட்டணத்தை பாருங்க, நமது தேசத்தை கொஞ்சம் பாருங்க, உங்களை எங்கே வைத்த அந்த இடத்த கொஞ்சம் பாருங்க, சுற்றி பாருங்க, உங்கள் தெருவு கொஞ்சம் பாருங்க, என்ன நடக்கிறது, எப்படி இருக்கிறது, இடிந்து போயிருக்கிறதா, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அந்த பார்வை நெகேமிக்க அந்த பார்வை பவுலுக்கு அந்த பார்வை நமக்கு வேணும். ஸ்தோத்திரா. இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் வைராக்கியம் இல்லை. கிறிஸ்தவத்தில் இன்றைக்கு எந்த விதமான விசேஷம் நடக்கலை. ஏதோ ஊழியங்கள் நடக்கிறது, ஏதோ சபைகள் நடக்கிறது. காரணம் என்னங்க, இந்த நெகேமியாவின் பார்வை நமக்கு இல்லை, பவுலின் பார்வை நமக்கு இல்லை. அது இருந்தால் நமக்குள்ள வைராக்கியம் உண்டாகும். தேவ திட்டம் நமக்கு தெரியும். தேவ திட்டத்தை செயல்படுத்துவதற்கு இந்த பார்வை எவ்வளோ முக்கியம்னு தெரியும் நமக்கு. கவனிங்கள், கவனிங்க.
இன்னும் சொல்கிறேன், ஆண்டவர் இயேசுவின் பார்வை பாருங்கள். மத்தேயு 23 அதிகாரத்தில் 37 வசனத்தில் இயேசு எருசலேமை கண்டார். இருக்குதா இல்லையா? வாசிங்க பார்க்கலாம். எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதா இருந்தே, உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று. பாத்தீங்களா, ஆண்டவர் எருசலேமை பார்க்கிறாருங்க. பார்த்த பொழுதுதான் கண்ணீர் விட்டு அழுதார்னு பார்க்கிறோம். ஆகவே தான் சொன்னேன், நமது பார்வை ரொம்ப முக்கியம். கண்கள் திறக்கப்பட்டவனுடைய பார்வை தான் உழந்து போன எலும்புகளின் பின்னடியில் இருக்கிற அந்த திட்டத்தை பார்க்க முடியும். உழந்து போன எலும்புகள் பின்னில் இருக்கிற தேவ திட்டத்தை பார்க்க முடியும். இல்லைன்னா ஒன்றும் பார்க்க முடியாது. உங்கள் குடும்பத்துக்கு பின்னணியில் தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. உங்கள் சபைக்கு பின்னணியில் தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. உங்களை எங்கே வைத்திருக்கிறாரோ அந்த இடத்தை குறித்த தேவனுக்கு திட்டம் உங்களுக்கு தெரியணும்னா உங்கள் பார்வை மாறணும். பாருங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே என் கண்களை திறந்தருளும். நான் உங்களுக்கு சொல்லுறேங்க, இந்த பள்ளத்தாக்கில் கண் திறக்கப்படாத ஒருவன் சாதாரணமாக பார்க்குற பார்வை ஒருத்தன் வந்து இருந்தான், அவன் என்ன சொல்லியிருப்பான், எப்படி பார்த்துருப்பான் அந்த பள்ளத்தாக்கை? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. என்ன அழகான பள்ளத்தாக்கு, அருமையான பள்ளத்தாக்கு, நிசப்தமான ஒரு பள்ளத்தாக்கு, சமாதானமான ஒரு பள்ளத்தாக்கு, இயற்கை அழகு நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கு, அப்படி இப்படி வர்ணிச்சிருப்பான். ஆனால் அந்த எலும்புகளையோ அந்த எலும்புகளுக்கு பின்னணி இருக்க தேவ திட்டத்தை பார்த்துருக்க முடியாது. அவன் கண்கள் திறக்கப்படலைங்க. கண் திறக்கப்பட்டாதான் பார்க்க முடியும். ஆகவே தான் திரும்ப திரும்ப நான் சொல்லுகிறேன், உங்கள் கண்கள் திறக்கப்படணும். தேவ திட்டத்தை பார்க்கணும்னா தேவனுக்குள் இருக்கிறதான அந்த வைராக்கியம் உங்களுக்குள்ள வரணும்னா, உங்களை வைத்த தேவ திட்டம் நிறைவேற வேண்டும் என்றால் உங்கள் கண்கள் திறக்கப்படணும். அதுக்காக ஜெபிக்கணுங்க. நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். வேதத்தில் 2 ராஜாக்கள் 6:17 கொஞ்சம் வாசிங்க. 2 ராஜாக்கள் 6:17, அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். பார்த்தீங்களா, கண் திறக்கப்பட்ட பொழுதுதான் கர்த்தர்களுக்கு வைத்த அந்த பெரிய பாதுகாப்பதை பார்க்க முடிஞ்சது. ஆகவே உங்கள் குடும்பத்தை சுற்றிலும் உங்களை சுற்றிலும் கர்த்தர் வைத்திருக்கிற பாதுகாப்பு பார்க்கணும். அவர் பாதுகாப்பு வைத்திருக்கிறார், பாதுகாக்கிறார். பயப்படாதீங்க. பிசாசுகளோ மனிதர்களோ அல்லது பில்லிசூனிய கட்டுகளோ உங்கள் குடும்பத்தையோ தேவன் வைத்த திட்டத்தை ஒரு நாள் அழிக்க முடியாது. உங்களை பாதுகாக்கிற தேவன் சுற்றிலும் இருக்கிறார். கவனிங்க, கவனிங்க. இன்னொரு விஷயத்தை நான் சொல்லணுங்க. ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்குறாரு, அதுக்கு வந்து பதில் சொல்கிறார். யார்? எசேக்கியேல். அவர் என்ன கேட்குறார், என்ன பதில் சொல்கிறார்? இப்போ நீ வாசிக்கும் பார்க்கலாம். 37:3, அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான் கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்று, தேவரீர் அதை நீர் அறிவீர் அப்படி சொல்கிறார். ஸ்தோத்திரம். இந்த எலும்புகள் உயிரடையுமா? ஆண்டவர் கேட்குற கேள்வி. பக்தன் பதில் சொல்றாருங்க, தேவரீரதை அறிவி. ஏன் அப்படி சொன்னார்னா, இந்த எலும்புகளுக்கு பின்னலிக்கிற தேவ திட்டத்தை கர்த்தர் மாத்திரம்தான் அறிய முடியும். இது நான் சொல்வது காரணம், இந்த உலர்ந்து போன எலும்புகளை போல் இருக்கிற ஆத்துமாக்கள், மரித்த நிலைமையில் இருக்கிற ஆத்துமாக்கள், நம்பிக்கையற்று செயலற்று எல்லாவற்றையும் இழந்து தவிக்கிற, ஒருவேளை பாவத்தில் அக்கிரமத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மக்களை குறித்த தேவ திட்டத்தை யார் பார்க்க முடியும்னா கர்த்தர் தான் அறிவார். அடுத்து கர்த்தரோட ஊழியக்காரர் பார்க்க முடியும். விஞ்ஞானிகளுக்கு தெரியாது, தத்துவ ஞானிகளுக்கு தெரியாது, அரசியல்வாதிகளுக்கு தெரியாது, படித்தவன் ஆக மேதைக்கு தெரியாதுங்க. ஒரு பாவியின் தேவை என்ன, மரித்து போன ஆத்மாக்கள் தேவை என்ன, அவர் ரட்சிப்பு தேவை யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும், ஊழியக்காரர்களுக்கு தான் தெரியும். சமாதானம் தேவை, நிம்மதி தேவை, கிறிஸ்துக்குள்ளான மகிழ்ச்சி வேணும், நித்திய ஜீவன் வேணும், இதெல்லாம் யாருக்கு தெரியுங்க? கர்த்தருக்கு தெரியும். இது கேட்குற கத்திரி பிள்ளைகளே, உங்கள் உணர்வுகள் உங்கள் நிலைமை மனுஷனுக்கு தெரியாமல் இருக்கலாம், கூட இருக்குன்னு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்ல, கர்த்தர் அறிவா, கர்த்தர் உங்களுக்கு தேவையெல்லாவற்றையும் அறிந்திருக்கிறா, நீங்கள் பயப்படாதீங்க. என்ன அருமையான பதில் சொல்கிறார் பாருங்க, தேவரீர் அதை நீர் அறிவீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். சங்கீதம் 3
எட்டாவது வருஷம் கொஞ்சம் வாசம் பார்க்கலாம். 3:8 என்ன சொல்லுகிறது? ரட்சிப்பு கர்த்தருடையது. ரட்சிப்பு கர்த்தருடையது, பார்த்தீங்களா? அப்போ ரட்சிக்கிறவர் கர்த்தர். ஆகவே தான் சொன்னேன், ஆக ரட்சிப்பு தேவை, சமாதானம் தேவை, நிம்மதி தேவை, ஆக சந்தோஷம் தேவை தேவை. இதெல்லாம் கர்த்தருக்கு தெரியும், கர்த்தர் அறிவார், மற்றவர்கள் அறிய முடியாது. ஆகவே தான் சொன்னேன், உங்கள் தேவைகளை கர்த்தர் அறிவார், பயப்படாதீங்க. ஆண்டவர் கேட்கிறாரு, இந்த எலும்புகள் உயிரடையுமா? இந்த எலும்புகள் உயிரடையுமா? மனிதனுடைய பார்வையில் பார்த்தீங்கன்னா இந்த எலும்புகள் எப்படிங்க உயிரிட முடியும்? வாய்ப்பு இருக்கா? இருக்காது. நான் சொன்னது போல சாதாரண ஒரு மனுஷன் பார்த்தா இந்த கேள்வி கேட்டா இதெல்லாம் நடக்குமா, ஆகுமா, முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் மனுஷனால் முடியாது, தேவனால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. இதை கேட்குற கத்திரி பிள்ளைகளே, எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்கலாம், நீங்கள் எவ்வளோ பிரயாசப்பட்டிருக்கலாம், பணத்தினால, அனுபவத்தினால, அறிவினால் ஒன்றும் நடக்காமல் எல்லாவற்றையும் இழந்து இன்னைக்கு வெறுமையாக வந்திருக்கலாம். நடக்காது, ஆகாது, முடியாத ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம். எவ்வளோ பிரயாசப்பட்ட ரா முழுதும் பிரயாசப்பட்ட ஒன்றாகப்படலை என்று என்னுடைய அனுபவம் தோல்வி, அறிவு தோல்வி, என்னுடைய நம்பிக்கை தோல்வி, எல்லாம் தோல்வி, தோற்று போந்திருக்கலாம், இனி நடக்காத முடிவுக்கு வந்திருக்கலாம். உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த எலும்புகள் உயிரடையுமா? மனுஷன் பார்வையில், உங்கள் பார்வையில் நடக்காது, முடியாது. ஆனால் கர்த்தர் அவரால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஆதியாகமம் 18:14 வாசித்து பாருங்க. ஆண்டவர் கேட்கிற சாராளை பார்த்து, சாராளே, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டு. லூக்கா 1:37 வாசித்து பாருங்க. மரியாதை பார்த்து கர்த்தர் சொல்ற, தேவனால் எல்லாம் கூடும். எரேமியா 32:27 வாசித்து பாருங்க, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ரோமர் 4:17 என்ன சொல்லுது? அவர் இல்லாத இருக்க போல் அழைக்கிற தேவர். எலும்பு பள்ளத்தாக்கில் உயிர் இல்லையா? ஆக வெறுமையா இருக்கிற நம்பிக்கை ஏற்றிருக்கிறதா? உழந்து போய் கிடக்கிறதா? உழந்து போன பள்ளத்தாக்கா? இங்கே ஒன்று இருக்கிறது, இங்கே ஒரு பெரிய சேனை இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது, அந்த ஜீவன் சேனையாக எழுந்து நிற்க போறது என்று அவருக்கு தெரியும். ஆகவேத்தான் சொன்னேன், இல்லாதவர்களை இருகளை போல் அழைக்கிற தேவன். ஒருவேளை உங்க வாழ்க்கையில இன்னைக்கு ஒண்ணு இல்லாத போல் இருக்கலாம், அவங்க கண்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனால் தேவன் அறிவான். பயப்படாதீங்க, விசுவாசிங்க, அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. ஸ்தோத்திரம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன் சொல்றாரு, அப்படியே சொன்னார் பாருங்க. காது இருக்குதா எலும்புக்கு? கேட்குமா, உணருமா என்றெல்லாம் அவர் யோசிக்கல. இஸ்ரவேல் ஜனம் உயிரோடு இருக்கும்போது இதுதான் நடந்தது. உயிரோடு இருக்கும்போது செத்து போன எலும்பு மாதிரி தான் இருந்தாங்க. அங்கே தீர்க்கதரிசன் உரைத்தவர் இப்போன்னு ஆச்சரியம் இல்லை. தீர்க்கதரிசன் உரைத்தார், என்ன நடந்தது? எலும்புகள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அசைவு உண்டாயிற்று, இல்லையா? 37:7 கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசைவு உண்டாகி, அசைவு உண்டாகி, ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது. ஆச்சுங்களா, எத்தனை ஆச்சரியம்! கர்த்தரால் தான் செய்ய முடியும், அவரால் தான். என்ன நடந்தது? எலும்புகள் ஒன்றோடு ஒன்றாக, அந்தந்த எலும்பு அந்தந்த எலும்பு கூடோடு சேர்ந்திருக்குது. இன்னும் ஆச்சரியங்க, தன் தன் அந்த எலும்புகள் தன் தன் எலும்புகளோடு இசைஞ்சிருக்குனா, ஆண்டவர் எப்படி இணைக்கிற அற்புதமான தேவனை பாருங்க, இல்லையா? அந்தந்த எலும்புகள் அந்தந்த எலும்போடு இசைந்தது, அங்கே ஒரு அற்புதம் நடக்கிறது. ஸ்தோத்திரம். அசைவு உண்டாகிறது, ஒரு பெரிய சேனையாய் மாறுகிறது. என்ன நடக்குது? எலும்புகள் ஒன்றாகி அவர்கள் மேல் நரம்புகளும் மாம்சமும் தோளினால் மூடப்பட்டு அற்புதமான ஒரு பயங்கர சேனை எங்க நம்ம பார்க்குறோம். நம்ம ஆண்டவரால் அதுதான், ஆண்டவரால் தான் கூடும். ஏனென்றா யோபு பக்தர் வார்த்தை சொல்றாருங்க. யோபு 10:11 வாசிங்க பார்க்கலாம். யோபு 10:11, தோலையும் சதையும் எனக்கு தரித்து, தோலையும் சதையும் எனக்கு தரித்து, எலும்புகளாலும் நரம்புகளாலும் என்னை இசைத்தி, எலும்புகளாலும் நரம்புகளாலும் என்னை இசைத்தி. அதை அவர் தாங்க செய்ய முடியும். அதைத்தான் பள்ளத்தாக்கள் செய்கிறார், அதைத்தான் உங்களுக்கும் கர்த்தர் செய்வார். சோத்திர இசைக்கிறவர் கர்த்தர், ஒன்று சேர்க்கிறவர் கர்த்தர், கட்டுகிறவர் கர்த்தர், உருவாக்குகிற கர்த்தர். அந்த அற்புதத்தை அவர் செய்வார். அந்த இறைச்சலை நீங்கள் கேட்க முடியும். ஒருவேளை இன்னைக்கு எல்லாம் மயான அமைதியாக இருக்கும் குடும்பம், உங்கள் வாழ்க்கை, சீக்கிரத்தை அந்த இறைச்சலை கேட்புங்க நீங்கள். சோத்திரம். ஒரு அற்புதம் வீட்டில் நடக்கும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இது என்ன சொல்லுதுங்க நமக்கு? இது கேட்குற கத்திரி பிள்ளைகளே, உங்களுக்கு என்ன சொல்கிறாருங்க? ஆண்டவரால் கூடாது ஒன்றும் இல்லை. ஸ்தோத்திரம். நீ ஒரு கைவிட்டிருக்கலாம், நடக்காது, ஆகாது சொல்லிக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல், அவரால் ஆகாது ஒன்றும் இல்லை. விசுவாசிங்க. நமது ஆண்டவர் யாருன்னு கேட்டால், சகரியா நீங்கள் 12:8 வாசி பாருங்க, தள்ளாடினவனை தாவீதை போல மாற்றுகிறவ. சகரியா 10:3 வாசி பாருங்க, ஒரு ஆட்டு மந்தையை யுத்த
குதிரையாய் மாற்றுகிறவர். ஏசாயா 41:14-15 வாசித்து பாருங்க. புழுவை பூச்சியை யந்திரமாய் மாற்றுகிறவர், போரடிக்கிற யந்திரமாய் மாற்றுகிற, மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதறக்காக்கி விடக்கூடிய யந்திரமாய் மாற்றக்கூடிய வல்லவர். என்ன அற்புதமான ஆண்டவர். ஏசாயா 41:18-19 வனாந்தரத்தை ஒரு சோலையாய் மாற்றுகிறதவே. நீங்கள் நிறைய சொல்லலாங்க, அவரால் ஆகா தோண்டல் என்னெல்லாம் செய்வார். நெறிந்த நாணலை முறியாத தேவன், மங்கி எரியிற திரி அணையாத தேவன். கேட்கிற தேவ பிள்ளையா, நீங்கள் நெறிந்து போயிருக்கலாம், மங்கி எரிய திரியா இருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம். கர்த்தர் சொல்றார், சோர்ந்து போனுக்கு பலன் அளித்து சத்துவம் இல்லாமல் சத்துவத்தை பெருக போனுற ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பலனை கொடுப்பா, எழுந்து நிற்பீங்க, ஒரு சேனையா மாறுவீங்க, விசுவாசித்தா நடக்குங்க. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களை தெரிந்து கொள்கிறவர், பலவான வெட்கப்படுத்தும்படி பலகீனமான தெரிந்து கொள்கிறவர், உலகத்தை இழிவானவர்கள் எல்லாம் தெரிந்து கொண்டு அற்புதங்களை செய்கிற தேவன். ஏன் உங்களுக்கு செய்ய மாட்டார்? உங்களுக்கு செய்வார். உழந்த எலும்பை உயிரிழப்பு பண்ண வல்லவராகிய தெய்வம், சேனையை மாற்றக்கூடிய வல்லவராகிய தெய்வம், ஒன்றாக இணைக்கக்கூடிய வல்லவர், இறைச்சலை உண்டு பண்ண வல்லவர், உங்களுக்கு அந்த அற்புதத்தை செய்வரா? அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ரெண்டாவது ஒரு வார்த்தை, தெய்வீக ஆவி, தெய்வீக ஆவி. 37:4 சில வசனம் வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், என்னவென்றால், வளர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோளினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி, எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன், நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன், அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க, ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க, அவர்கள் உயிரடைந்து, அவர்கள் உயிரடைந்து காலூன்றி, காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். Praise the Lord, hallelujah. ஆச்சரியமான ஒரு தரிசனங்க அது. எலும்புகளெல்லாம் ஒன்றோடு ஒன்றாயிருச்சு, அவைக்கு மேல் நரம்புகள் சேர்ந்தது, மாம்சம் சேர்ந்தது, தோளினால் மூடப்பட்டு விட்டது. இப்போது அந்த பள்ளத்தாக்கு முழுவதும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு, கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க இந்த காட்சியை. ஒரு மகா திரளான சேனை பள்ளத்தாக்கில் படுத்து உறங்குவது போல ஒரு காட்சி, உண்மைதானே? அப்போ எலும்புகள் ஒன்றாக ஒன்றாக சேர்ந்து, நரம்புகள் இணைந்து இசைந்து, மாம்சம் ஓடி தோளினால் மூடப்பட்ட பொழுது அந்த இடம் மகா பெரிய ஒரு சேனை படுத்து உறங்குது போல ஒரு அற்புதமான ஒரு காட்சி. இது படுத்து உறங்குறாரு போல இருக்கிறாங்க, ஆனா இப்ப என்ன தேவை அவங்க எழுந்து நிற்கணும்னா, ஆவி தேவை, ஜீவன் தேவை, அவர்களுக்கு உயிர் தேவை. ஆகவே தான் தீர்க்க சொல்றார். இப்போ தீர்க்க தரிசனம் சொன்ன உடனே 4 திசையிலிருந்து காற்றுகள் வந்து ஆவி அவர்களுக்குள்ள பிரவேசித்தது. அத்தனை பேரும் எழுந்து நின்று மகா பெரிய ஒரு சேனையாய் மாறினார். இன்னும் பயங்கரமான ஒரு தீர்க்க தரிசனம். இந்த இடத்துல கவனிக்க வேண்டியது, இங்கே சொல்லப்பட்ட இந்த ஆவி, 10 மறுபடியும் வாசிங்க பார்க்கலாம். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன், அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க, ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க, அவர்கள் உயிரடைந்து, அவர்கள் உயிரடைந்து கால் ஊன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க உயிரடைந்தார்கள், மகா பெரிய சேனையாய் எழுந்து நின்றார்கள். இந்த ஆவி, இந்த பிரத்ங்கிற இந்த வேர்டுக்கு பார்த்தீங்களா, ஆவி, அதுக்கு எபிரேயத்தில் ரூஹா, ரூஹா, RUH, RUAH, ரூஹா அப்படின்னு அர்த்தங்க. இதன் பொருள் காற்று அல்லது ஆவி, ஸ்பிரிட் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஆண்டவர் மனுஷனை சிருஷ்டிக்கும் பொழுது, ஆதாமை சிருஷ்டிக்கும் பொழுது அவனை மனிதனால் சிருஷ்டித்து விட்டார். ஒரு ஃபிசிக்கல் பாடி உண்டாகிவிட்டது, அதோடு கதை முடியல. அவருடைய நாசியில ஆண்டவர் ஊதினார், அவன் ஜீவாத்மானான் அப்படின்னு இருக்குது. ரெண்டு விஷயம் நடக்குது பாருங்க, ஒன்று சிருஷ்டித்து ஒரு பிசிக்கல் பாடி இருக்கிறது, அதோட மனுஷன் உருவாகிடல,
அவனுக்குள்ளே நாசியிலே கர்த்தர் ஊத அவன் ஜீவ ஆத்மாவாக உயிரடைந்தான் அப்படின்னு பார்க்கிறோம். ஆதியாகமம் 2:7 வாசிங்க பார்க்கலாம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். மனுஷன் ஜீவாத்மான ரெண்டு வேலையும் நடக்கணும். ஸ்தோத்திரம். அதுதான் இந்த பள்ளத்தாக்கில் நடந்தது. முதல்ல எலும்புகள் எல்லாம் ஒன்றாகியது. இப்ப ஆவி பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து சேனையாய் மாறினார். இந்த மாபெரும் வேலையை செய்தது யாருன்னா கர்த்துடைய வார்த்தையும் பரிசுத்த ஆவி. ஆவிங்கிறது பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை எசேக்கியேல் உரைத்தார். இப்போ ஆண்டவருடைய வார்த்தையும் பரிசுத்தாவியும் இரண்டும் சேர்ந்து செய்த ஒரு மகா பெரிய வேலைத்தான். உழந்து போன எலும்புகள் உயிரடைந்து சேனையாய் மாறின அற்புதம். இதை கேட்குற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு அத்தனை வல்லமை இருக்கிறது. இதை கேட்குற உங்கள் மத்தியில் நீங்கள் கேட்கும் பொழுதே உங்களுக்குள்ளே ஒரு வல்லமை புறப்பட்டு நான் விசுவாசிக்கிறேன். இந்த கர்த்தருடைய வார்த்தை கேட்க கேட்க உங்கள் குடும்பத்தில் உங்கள் சரீரத்தில் ஆண்டவர் ஒரு பலத்த கிரியைகளை நடப்பிப்பார்னு விசுவாசிக்கிறேன். உங்கள் பலகீனத்தை கர்த்தர் மாற்றுவார்னு விசுவாசிக்கிறேன். உங்கள் நோயை விலக்குவார்னு விசுவாசிக்கிறேன். சோர்வை அகற்றுவார்னு விசுவாசிக்கிறேன். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை அவரால் ஆகாத ஒன்றில் வானம பூமி ஒடிந்து போகும். என் வார்த்தைகளை ஒருபோது ஒடிந்து போகாதுன்னு சொன்ன கர்த்தருடைய வார்த்தை உங்கள் குடும்பத்தை கட்டும், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை கட்டும், ஊழியத்தை கட்டும். நான் விசுவாசிக்கிறத கேட்குற ஒவ்வொரு மத்தியிலும் ஒரு பெரிய ஆக மாற்றத்தை கர்த்தருடைய வார்த்தை உண்டாக்கும். பிரைஸ் தி லார்ட். வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவரின் வார்த்தை அது ஆவியாயும் ஜீவனமாக இருக்கிறது. எபிரேயர் 4:12 பார்க்குறோம். அது மட்டுமல்ல, அது ஜீவனுள் அழியாத வித்தாங்க வசனம். நீங்கள் வாசி பார்க்கலாம். 1 பேதுரு 1:23. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும், என்றென்றைக்கும் நிற்கிறதும், ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய, ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய, அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆண்டவருடைய வார்த்தை அழியாத வித்து, ஆவியாயும் ஜீவனமாயிருக்கிற வார்த்தை, இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்றெல்லாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அது ஒரு தேன் அப்படின்னு பார்க்குறோம், ஆகாரம் பார்க்குறோம். ஆக அது ஒரு பால், ஞான பால்னு பார்க்குறோம். நிறைய சொல்லலாம் உங்களுக்கு. அது ஒரு சம்மட்டின்னு பார்க்குறோம். அப்படிப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை தான் இந்த எலும்பு பள்ளத்தாக்கில் அற்புதத்தை செய்திருக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு இடம் கொடுங்க. ஆண்டவர் வார்த்தையை வாசிங்க. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிங்க. அதை நம்புங்க. எலும்பு பள்ளத்தாக்கில் ஒரு எழுப்புதல் நடந்தது போல, எலும்பு பள்ளத்தாக்கில் ஒரு அற்புதம் நடந்தது போல, எலும்பு பள்ளத்தாக்கிலே சோத்திரம் செத்து போய் கிடந்த, உழந்து போய் கிடந்த எலும்புகள் மத்தியில் உயிர் மீச்சு வந்தது போல உங்கள் குடும்பத்தையும் கேட்குற உங்கள் மத்தியில் நடக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தைக்கு அத்தனை வல்லமை. இன்னும் சொல்லுகிறேன், ரெண்டு, அது பரிசுத்தாவி ஆவி உள்ளே பிரவேசித்த பொழுது அவர்கள் உயிரடைந்து சேனைகளாய் நின்றார்கள். அப்போ பரிசுத்தாவிக்கு அத்தனை வல்லமை இருக்குங்க. நல்லா கவனிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகள். பரிசுத்தாவி யாருன்னு கேட்டீங்கன்னா வேதத்தில் நிறைய சொல்லலாம். சில வசனத்தை நான் சொல்லுவேன், நீங்கள் கவனிக்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். பரிசுத்தாவி யாருன்னா, நீங்கள் ஒரு மனுஷனை ரட்சிப்போல் நடத்துகிறவரே பரிசுத்தாவியானவர் தான். தீத்து 3:5 வசனம். தீத்து 3:5, நாம் செய்த நீதியின் கிரியில் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே, மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்தாவின் புதிதாக்குதலினாலும் ரட்சிப்புகளை வழிநடத்துகிற பரிசுத்தாவியானவர். எபேசியர் 2:1 வசனத்தை பார்க்கிறோம். என்ன, அக்கிரமங்களினாலும் பாவங்களினால் மரித்திருந்த நம்ம உயிர்ப்பித்தார். எப்படி இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடைந்ததோ அதை போல அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்து கிடந்த நம்மை உயிர்ப்பிக்க நமக்கு உதவி செய்தவர் பரிசுத்தாவி. இயேசுவின் விலையேற் இரத்தத்தினாலே நம்ம இரட்சிப்பை அடைந்தோமே, அதற்கு பரிசுத்தாவி ஆதாரமாக இருந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். இது கேட்குற கத்திரி பிள்ளைகளே, நீங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கீங்களா கொஞ்சம் பார்க்கணும். பரிசுத்தாவின் அபிஷேகம் இருக்கான்னு பார்க்கணும். நீங்கள் ஆவியில் நிரம்பி ஜெபிக்கணும். ஆவியானுக்கு இடம் தரணும் நீங்கள். ஸ்தோத்திரம். ஆகவே தான் பவுல் பாருங்க, எங்கே போனாலும் அப்போஸ்தலர் 19 வாசித்து பாருங்க, எபேசுக்கு போன உடனே முதல்ல அவர்களை பார்த்து கேட்டது, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பொழுது பரிசுத்தாவி பெற்றீர்களா கேட்டு அவர்களை மேல் கைகளை வைத்து அவர் பரிசுத்தாவி பெற்றான்னு பார்க்குறோம். நம்ம
இல்லைங்களா? எபேசியர் ஒன்றாம் அதிகாரத்தில் வாசித்து பாரு, ஒன்று ரெண்டு அதிகாரத்தில் வாசித்து பாருங்க நீங்கள். ஆக பரிசுத்தாவது ஒரு முத்திரையாக இருக்கிறார், ஒரு அச்சாரமாக இருக்கிறார், ரெண்டெல்லாம் பார்க்குறோம். அவர் பரிசுத்தாவே நமது வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். அவர் உயிரிட பண்ணுகிறவர், ரட்சிப்பு நேர வழிநடத்துகிறவர், ஸ்தோத்திரம், சாவுக்கு எதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிறவர், நமது நம்பிக்கை பெருகப்பட நிறைய சொல்லலாம். ஆகவே தான் உங்களை பார்த்து அந்த கேள்வி கேட்ட, பரிசுத்தாவை பெற்றீங்களான்னு சொல்லி. பரிசுத்தாவை பெறாதவங்க ஜெபம் பண்ணி உபவாசம் பண்ணி பரிசுத்தாவை பெறணும், அபிஷேகம் பெறணும் உங்களுக்கு. அப்பொழுது உங்கள் செத்து போன வாழ்க்கை உயிரிழந்த வாழ்க்கையாக மாறும். உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஆச்சரியமாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். அப்போ தான் ஆவியில் ஜெபிக்க முடியுங்க. ஆவினால் பண்ணுகிற ஜெபம் தான் வல்லமை உள்ளது. அப்போதான் எபேசியர் ஆறில் நம்ம பார்க்குறோம், எந்த சமயத்திலும் ஆக ஆவினால் விண்ணப்பம் பண்ணி நெடுதுறது பார்த்தீங்களா? அது உங்கள் ஜெபத்துக்கு வல்லமை இருக்கும், உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கே வல்லமை இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும், உயிர்ப்பிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும். பரிசுத்தாவி நிறைய உங்களுக்கு சொல்லல. நான் பரிசுத்த ஆவியானவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, சகரியா புஸ்தகம் 4:6-7 வாசித்து பாருங்க. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியானவர் ஆகும். ஸ்தோத்திரம். பெரிய பர்வதமே செருபாபேலுக்கு முழு சமபூமி ஆகும் சொல்லப்பட்டிருக்குது. செருபாபேலியன் அபிஷேகம் பெற்றவன். ஆகவே தான் சொல்றேன், அபிஷேகம் பெற்ற தெய்வ பிள்ளைகளே, உங்களுக்கு முன்பு எல்லா பர்வதமும் சமபூமியாகிவிடும். எல்லா உழந்து போன எலும்புல உயிருடைந்து சேனையாய் மாறும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறும்பொழுது அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பிரைஸ்துலார் ஆண்டவர். கடைசி நாட்களிலே விசேஷமாக பரிசுத்தாவி அளவில்லாமல் ஊற்றுகிற ஒரு காலம். யோவேல் 2:28-29 வாசித்து பாருங்க. ஸ்தோத்திரம். கடைசி நாட்களிலே மாம்சமான யாவரும் என் ஆவியை ஊற்றுவேன் சொல்லிக்கிறார் இல்லையா? கொஞ்சம் அதை வாசிங்க பார்க்கலாம். யோவேல் 2:28-29. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். பார்த்தீங்களா ஆண்டு எவ்வளவு அருமையான வாக்குதத்தன். ஆகவே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று ஆக ஜீவனுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நம்ம வாழணும். பரிசுத்தான அபிஷேகத்தை பெற்றீங்கன்னா உங்கள் வாழ்க்கையே மாறிடும். அபிஷேகம் பெற்றவங்க புதுப்பித்துக்கிடணும், ரெனியூல் பண்ணிக்கிடணும், தினந்தோறும் ஆவில் நிரம்பி ஜெபிக்கணும். ஓகே, ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாரா? இன்னொரு வசனம், இப்படி ஆவி உள்ளே பிரவேசித்து காலின்றி நின்று சேனையாக மாறின பிறகு ஆண்டவர் அற்புதமாக ஒரு விளக்கத்தை சொல்கிறாருங்க. இனி நடக்க போகிற அற்புதத்தை அந்த நாட்டிலே சொல்லியிருக்கிறாரு. அதை வாசிக்க பார்க்கலாம். இசைக்கியேல் 37:13-14. என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்கள் பிரேத குழிகளில் இருந்து வெளிப்பட பண்ணும் போது, பிரேத குடியிருந்து வெளிப்பட பண்ணும் போது கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். Praise the Lord. பாத்தீங்களா, ஆவி அவர்களுக்குள்ள வரும்பொழுது என்ன நடக்கும்? கர்த்தர் சொல்றார், மரண குடியிலிருந்து வெளிப்பட பண்ணுவார். அப்படின்னா உலர்ந்து போய் நம்பிக்கையற்று பாபிலோனில் சிறைகளாய் கிடக்கிற உங்களை நான் ரிலீஸ் பண்ணுவேன். உங்க தேசத்துக்கு நீங்க வருவீங்க. ஸ்தோத்திரம். ஒரு சேனையாய் மறுபடியும் மாறுவீங்க. அன்றைய வார்த்தை, பாதாளத்திலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருவேன், மரண குடியிருந்து வெளியே கொண்டு வருவேன், நடக்காது முடியாது ஆகாது என்று சொன்ன இடத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து, ஸ்தோத்திரம், உங்களை நான் வாழ வைத்து புதிய வாழ்க்கை கொடுத்து உங்களை நான் செழிப்பாய் மாற்றுவேன். பரிசுத்தாவினுடைய வேலை பார்த்தீங்களா? சங்கீதத்தில் ஒரு வார்த்தை இருக்குங்க, 71:20. கொஞ்சம் வாசிக்க பார்க்கலாம். 71:20. அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவேன். பார்த்தீங்களா, ஆண்டவர் யாரா? மரண குடியிலிருந்து வெளியே எடுக்கிறவர், பாதாளத்தையும் வெளியே எடுக்கிறவர், உயிர்ப்பிக்கிற நல்ல ஆண்டவர். இன்னொரு வசனம், அருமையான வசனம், 141:7. பூமியின் மேல் ஒருவன் மரத்தை வெட்டி பிளக்கிறது போல எங்கள் எலும்புகள் பாதாள வாய்க்கு நேராய் சிதறடிக்கிறது. அப்படி சிதறடிக்கப்பட்டிருந்தாலும் அவைகளை நான் வெளியே கொண்டு வந்து உயிரடைய பண்ணி சேனையாய் நான் மாற்றுவேன். அன்று என்ன சொல்றாருங்க, உருவம் இல்லாத பள்ளத்தாக்கு எங்கு சிதறி போய் கிடந்த உலர்ந்த எலும்புகளை ஒன்றாக சேர்த்து உருவத்தை கொடுத்து நான் சேனையாய் மாற்றுவேன். நமது ஆண்டவர் யாருன்னா, சிதறி போய் கிடக்கிற உருவம் இல்லாமல் உருத்தறியாம கிடக்கிறவர்களை, சிதறடிக்கப்பட்டவர்களை, சுக்கு நூறாக்கப்பட்டு
போட்டு உடைக்கப்பட்டவர்களை ஒன்று சேர்த்து கட்டி எழுப்பி குடும்பத்தை கொடுத்து திட்டத்தை நிறைவேற்றி உங்களுக்கு ஒரு உருவத்தை கொடுக்கிற தெய்வம். இதை கேட்குற நீங்கள் யாராக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை சிதறடிக்கப்பட்டிருக்கலாம், நொறுக்கப்பட்டிருக்கலாம், சிக்கி சின்னவனமாய் போயிருக்கலாம், உருக்குலைந்து போயிருக்கலாம். இந்த எலும்புகள் தனித்தனியே உலர்ந்து கிடந்தது போல உங்கள் வாழ்க்கை இன்றைக்கு அப்படி உலர்ந்து போய் ஆக குடும்பம் பிரிந்து சின்னபனமாயிருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், பரிசுத்தாவி சொல்கிற வார்த்தையை சொல்கிற, உங்கள் குடும்பத்தை கட்டுவார், ஆக உறவுகளை கர்த்தர் கட்டுவார், உங்கள் நட்பை கர்த்தர் கட்டுவார். சோத்திரம், ஆண்டவர் உங்களை கட்டி எழுப்பி சேனையாய் மாற்றுவார். அநேகருக்கு நீங்கள் ஆச்சரியமாக இருப்பீங்க. தனிப்பட்ட வாழ்க்கை கர்த்தர் சொல்கிறார், உரு தெரியாமல் அடையாளம் தெரியாமல் கிடக்கிறவங்களுக்கு உருவத்தை கொடுத்து அநேக கண்களுக்கு ஆச்சரியமாக நிறுத்துவார். பரிசுத்தாவி அதை செய்வார், அவரால் ஆகாது ஒன்றும் இல்லை. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எத்தனை நல்ல ஆண்டவர் பாருங்க. ஆண்டவர் இயேசு சொன்னார், என்னால் எல்லாம் ஆகும், என்னாலே இல்லாமல் உங்களால் ஒன்றுமாகாது. ஆகவே ஆண்டவர் வார்த்தையை நம்புங்க, பரிசுத்தாவுக்கு இடம் கொடுங்க. நான் சொன்னதெல்லாம் நம்புங்க, விசுவாசிங்க. அது உங்களுக்காக கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எப்பேற்பட்ட பிரேத குழியிலிருந்தும் பாதாளத்திலிருந்து விடுவிக்க வல்லவராகி தெய்வம் உங்களை தூக்கி நிறுத்தி உங்களை ஆதரிப்பார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு உயிர் மீட்சி எழுப்புதல் கொடுப்பார். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தெய்வீக ஆவி, பரிசுத்த ஆவியும் கர்த்தர் வார்த்தை செய்கிற சேர்ந்து செய்கிற வேலையை பார்த்தீங்களா, எத்தனை அற்புதமானது. நான் இன்னும் விசுவாசிக்கிறேங்க, ஒருவேளை இன்றைக்கு நம்ம சபைகள் அப்படி இருக்கிறது. நிறைய சபைகள் பாருங்க, அநேக சபைகள்லாம் செத்து போன நிலைமை. ஆவி இல்லாத, அனல் இல்லாத, ஆவியிலும் அனலும் இல்லாமல் விதுவெதுப்பாக இருக்கிற சபைகள், பெயரளவு சபைகள், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், சத்தியத்தை மறந்து உபதேசத்தை மறந்து எல்லாவற்றை இழந்து இந்த உலர்ந்து போன எலும்புகளை போல் இருக்கிற சபைகள் உண்டு, செத்து போன சபைகள் உண்டு. நான் விசுவாசிக்கிறேன், அப்படிப்பட்ட சபைகளை மறுபடி உயிர் மீட்சி அடைய பண்ண பரிசுத்தாவியால் முடியும். ஆண்டவருக்கு இடம் கொடுத்து பரிசுத்தாவுக்கு இடம் கொடுத்தா நான் விசுவாசிக்க ஒரு எழுப்புதல் உண்டாகும் திருச்சபைகளில், ஒரு பட்டணம் பட்டணத்தில் எழுப்புதல் உண்டாகணும். தேசம் ரட்சிக்கப்படும். சூழ்நிலை பார்க்காதீங்க, இருக்கிற வறட்சி போன அந்த வறட்சி வனாந்தரம் சபைகளில் காணப்படுற உழந்த நிலைமை இதை பார்க்காதீங்க. நாம் விசுவாசிப்போம், நமது பட்டணத்தில் தேசத்தில் ஒரு எழுப்புதலை கர்த்தர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. எலும்பு பள்ளத்தாக்கில் எழுப்புதலை கொண்டு வந்தவர் நம்ம இந்திய தேசத்தில் பட்டணத்தில் ஒரு எழுப்புதல் கொடுப்பார். திருச்சபைகளில் நிச்சயமாக எழுப்புதல் உண்டாகும். சபைகள் திரும்பணும், ஆண்டவரை தேடணும், பரிசுத்தாக்கு இடம் தரணும், ஆவின் அபிஷேகத்தை நிரம்பி ஜெபிக்கணும், உபவாசம் பண்ணணும். ஒரு எழுப்புதலை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. நமது நாட்களிலே இந்த எழுப்புதல் நாம் காண்போம் என்ற இந்த வைராக்கியம் நமக்கு வேணும். பரிசுத்தாவியால் கூடும். ஹல்லேலூயா. ஆவி பிரவேசித்த பொழுது உழந்து போன எலும்புகள் உயிரடைந்து சேனையாய் மாறினது போல அற்புதத்தை நமது சபைகளிலே பட்டணத்தை கர்த்தர் செய்வாராம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ரெண்டு விஷயத்தை பார்த்துருக்கிறோம், உலர்ந்த எலும்புகள், ரெண்டாவது தெய்வீக ஆவி, மூன்றாவது தேவ ஆசீர்வாதம். தேவ ஆசீர்வாதம் 37 அதிகாரத்தில் 11-14 வசனங்கள் ஆண்டவர் சொன்ன ஆசீர்வாதங்கள். அதாவது நான் ஆரம்பத்தில் சொன்னது போல 37 1-10 வசனங்கள் தீர்க்க தரிசனம், 11-14 வசனம் அந்த தீர்க்க தரிசனத்தின் விளக்கம். இன்னும் நான் சொல்லுகிறேன், எசேக்கியேல் 36 நீங்கள் வாசிக்கணும், நல்லா கவனிக்க, கர்த்தரி வார்த்தைக்கு இடம் தரணும். எசேக்கியேல் 36 சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்களுடைய நிறைவேறுதல் தான் இந்த 37 36 சொல்லப்பட்ட வாக்குதத்தங்கள் 37 எப்படி நிறைவேறும் என்று சொல்லப்பட்டது. அதாவது ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு புதிய தேசம் ஆக ஃபிசிக்கலி ஸ்பிரிச்சுவலி இஸ்ரவேல் தேசத்தில் உண்டாகும் அப்படி கர்த்தர் சொல்கிறார். நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், ஸ்தோத்திரம், இந்த நாட்களிலே கடைசி நாட்களிலே ஆண்டவர் ஃபிசிக்கலி ஆக ஸ்பிரிச்சுவலி ஒரு புதிய வாழ்க்கை கொடுப்பார், புதிய மாற்றத்தை கொடுப்பார், எழுப்புதலை தருவார். ஆண்டவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. நான் சொன்னது போல இந்த இஸ்ரவேல் தேசம் நம்பிக்கையற்று உலர்ந்து போய் கிடந்த அந்த தேசம், அந்த தேசத்துக்கு நான் புதிய வாழ்க்கை கொடுப்பேன், அவர்கள் திரும்ப வருவார்கள், தேசத்தை கட்டி கொள்வார்கள் என்று சொல்லப்பட்ட அற்புதமான ஒரு தீர்க்க தரிசன வார்த்தைங்க. நிறைய வசனத்துக்கு நீங்கள் என்ன குறித்து கொள்ளுங்கள். எரேமியா 31:8 வசனம், எசேக்கியேல் 11:17 வசனம், இதெல்லாம் நீங்கள் வாசித்து பாருங்கள். கர்த்தர் அந்த தேசத்தை தருவார், கூட்டி சேர்ப்பான்னு சொல்லப்பட்ட அற்புதமான வார்த்தைகள். இதில் ரெண்டு விஷயம் நம்ம கவனிக்கணுங்க.
இந்த எழுச்சி இஸ்ரவேல் தேசத்தில் நடக்கிற காரியங்களை குறித்து சொல்ல போனால் ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம். அரசியல் எழுச்சி, ஆவிக்குறி எழுச்சி, அதாவது பொலிட்டிக்கல் ரெஸ்டோரேஷன், ஸ்பிரிச்சுவல் ரெஸ்டோரேஷன் ரொம்ப முக்கியம். 37 அதிகாரத்தில் 7-8 வசனம் அரசியல் எழுச்சியை குறிக்கிற, அதாவது சிதறி கிடக்கிற இந்த எலும்புகளெல்லாம் ஒன்றாக சேர்ந்து சேனையாய் மாறினது போல உலகமெங்கும் சிதறி போன இஸ்ரவேல் ஜனங்கள் மறுபடியும் திரும்பி வருவார்கள், தேசத்தை கட்டி கொள்வார்னு சொல்லப்பட்ட அரசியல் எழுச்சி தாங்க 7-8 வசனம். என்ன நடந்தது இன்றைக்கு பாருங்க. உலகமெங்கும் சிதறி கிடந்த இஸ்ரவேல் ஜனம் 1948 வருஷம் மே மாதம் 14 தேதி தங்கள் தேசத்துக்கு வந்து இஸ்ரவேல் என்கிற தேசம் உருவாகியது. கர்த்தர் சொன்ன அப்படியே சொன்ன வார்த்தை இந்த அரசியல் எழுச்சி உண்டாக்கியதா இல்லையா? அன்றைக்கு நம்ம நாட்களில் இஸ்ரவேல் தேசம் உலகத்துக்கு நீங்கள் ஆச்சரியமாக இருக்குங்க, அரசியல் எழுச்சி. ஆனால் அந்த உலர்ந்து போன எலும்புகள் ஒன்றாக இணைந்து ஆவி இல்லாமல் படுத்து கிடந்தது போலதான் இன்றைக்கு இஸ்ரவேல் தேசம். ஏண்டா அங்க ஆவிக்குரிய நிலைமை எழுச்சல் கிடையாது, அரசியல் பூர்வமாக பொருளாதார எழுச்சி இருக்கிறது, ஆனால் அந்த ஸ்பிரிச்சுவலி ஆவிக்குரிய எழுச்சி இல்லாத ஒரு இஸ்ரவேல் தேசம். அதுக்குதான் அடுத்த பகுதி சொல்றாருங்க, நீங்க 9-10 வசந்த வாசிக்க கேட்டோம், அதுதான் ஆவிக்குரிய எழுச்சி, ஸ்பிரிச்சுவல் ரெஸ்டோரேஷன். அந்த என்ன நடக்குமா, இதே இஸ்ரவேல் தேசம் ஜனம் கடைசி நாட்களில் மனம் திரும்புவார்கள், ரட்சிக்கப்படுவார்கள், இயேசுவே மேசியா என்று ஏற்றுக்கொள்வார்கள். இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஆவிக்குறி எழுச்சி உண்டாகும் சொல்லப்பட்டதுதான் இந்த வார்த்தை. என்ன நடந்தது, என்ன நடக்க போகிறது? இயேசு கிறிஸ்து 2 வருகையிலே அல்லது உபத்திரவ காலத்தின் பின்பகுதியிலே இஸ்ரவேல் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். வேதம் இருக்கா இல்லையா, நீங்க வாசிக்க பார்க்கலாம், ரோமர் 11:25-26. மேலும் சகோதரரே நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். அது என்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனது உண்டாயிருக்கும். இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். பாத்தீங்களா, அப்ப கடைசி நாட்களிலே இஸ்ரவேல் ரட்சிக்கப்படுவார்கள். ஆண்டவர் இயேசு சொன்னார் மற்ற 24:30-31 பார்க்கலாம். மற்ற 24:30-31, அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும், அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோடு அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலிருந்து கூட்டி சேர்ப்பார்கள். இஸ்ரவேலர்களை கொடுத்து கடைசி நாட்களில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறார். அவர்கள் கூட்டி சேர்க்கப்படுவார்கள், அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். எழுப்புதல் உண்டாகும், அரசியல் எழுச்சி உண்டானது போல ஒரு ஆவிக்குரிய எழுச்சி உண்டாகும்னு ஆண்டவர் திட்டமாக சொல்லிக்கார. பழைய ஏற்பாடும் சொல்கிறோம், எவ்வளோ அற்புதமாக புதிய ஏற்பாட்டில் நிறைவேற போகிறது பாரு. ஆண்ட உலகத்துக்கு வருவார், 2 வருகையில் 1000 அரசாட்சி நடக்கும். அந்த 1000 அரசாட்சியில் ஆக ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான ஒரு அரசாட்சி அது இருக்கும் என்றெல்லாம் சொல்லப்பட்ட அற்புதமான ஒரு வேத பகுதி தாங்க இந்த 37 ஏசேக்கியேல் ஸ்தோத்திரம். இன்னும் எரேமியா 33:15-16 கூட மனசில் வைங்க. இப்படி அவர்கள் கூட்டி சேர்க்கப்படுவார்கள், தங்கள் தேசத்தை கட்டி கொள்வார்கள், அவர்கள் ஆசீர்வாதம் என்ன, அதுதான் 36. அதுதான் முதல்ல சொன்னேன், 36 சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்கள் தான் 37 நிறைவேறுன்னு. ஆக 36 சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்கள் என்ன அதை பார்த்தா, இதை கேட்குற கத்திரி பிள்ளைகளே, ஏதோ இஸ்ரவேல் தேசத்துக்கு மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிற நம்ம அத்தனை பேருக்கும் இப்போ சொல்லப்பட்ட இந்த வாக்கு தத்தங்கள் ஆசீர்வாதம் அப்படியே உண்டாகுங்க. இதை கேட்குறவங்க வார்த்தையை நம்புங்க, ஆண்டவர் இயேசுவை விசுவாசியுங்கள், உங்களுக்கும் இந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் வந்து பலிக்கும். ஒவ்வொன்றா சொல்லுவேன், கவனிக்கணும். ஆண்டவர் இயேசுவை விசுவாசித்து கர்த்தரி வார்த்தையை நம்பி பரிசுத்தாவுக்கு இடம் கொடுத்தா உங்கள் வாழ்க்கை என்ன நடக்கும்? ஏதோ இஸ்ரவேல் தேசத்தில் அன்னைக்கு நடந்தது எப்போ நடக்க போகுது இல்லை, இன்றைக்கு விசுவாசித்தாலும் கர்த்தர் சொல்லா இதை விசுவாசிக்கிற கேட்குற பார்க்குற உங்கள் மத்தியிலேயும் இன்றைக்கு அதே ஆசீர்வாதத்தை அற்புதத்தை செய்ய
இயேசு வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. என்னெல்லாம் சொல்ற ஒன் பை ஒன்னா சொல்றேன் பாருங்க. நம்பர் ஒன், எசேக்கியேல் 36:29 சொல்லுகிறது, அவர் பாவத்திலிருந்து மனிதர்களை விடுவித்து கழுவி சுத்தம் பண்ணுவார். இயேசு விசுவாசிங்க என்ன நடக்குமாங்க? ஸ்தோத்திரம், உங்களை சகல பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் அநியாயத்த கழிவுகளை சுத்தம் பண்ணுவார். அந்த ஒரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம், 36:29. அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமையை வரவழைத்து அதை பெருக பண்ணி. ஆக பாவத்திலிருந்து அக்கழுவி சுத்தம் பண்ணுகிறார். 25 வாசிங்க. அடுத்தது எபிரேயர் 10:22, அது புதிய பாட்டு காலத்தை எப்படி நிறைவேறுது பாருங்க. எபிரேயர் 10:22, வல்லவர் இயேசு. இரண்டாவது ஆசீர்வாதம் எசேக்கியேல் 36:26, புதிய இருதயத்தை நான் கொடுப்பேன். புதிய இருதயத்தை கொடுத்து ஒரு மாற்றத்தை கொண்டு வருவேன், புதிய இருதயத்தை தருவார். 3:36-37, பரிசுத்த ஆவியை கொடுப்பார். 4, நாம் அவர் ஜனமும் அவர் நமது தேவன்கிற ஆழமான உறவை கொடுக்கிறார். ரட்சிக்கப்பட்ட ஜனம், பரிசுத்தாவிப்பட்ட ஜனத்தை குறித்து ஆண்டு சொல்ற வார்த்தை என்னாங்க? ஆக கத்ரா அவருடைய நாமத்தின் விசுவாசம் உள்ள எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாக முடி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அந்த அளவுக்கு ஆழமான உறவை கொடுக்கிறார். ஆக பாவத்தின் கழுவி சுத்திகரிக்கிறார், புதிய இருதயத்தை கொடுக்கிறார், பரிசுத்த ஆவி கொடுக்கிறார், அவரது ஜனம் அவரது பிள்ளைங்கதான தகுதியை கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். ஆக தேசத்துல கொண்டு வந்து நிறுத்துகிறார். அப்படின்னா சிறையிருப்பை மாற்றுவா கேட்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், உங்கள் சிறையிருப்பு மாறும். நீங்க 36:29 வாசித்து பாருங்க, உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். பல விதத்துல சிறைப்பட்டு கிடக்கலாம், நீங்க அடிமைப்பட்டு கிடக்கலாம். கர்த்தர் சொல்ற உங்க சிறையை கர்த்தர் மாற்றுவா. சகல அழுக்கிலிருந்து பாவத்திலிருந்து உங்களை பிள்ளைகளை ஆக ரிலீஸ் பண்ணி கழுவி சுத்தம் பண்ணி பரிசுத்தப்படுத்துவார். விசுவாசிங்க. அது மட்டும் இல்லைங்க, 36:36, 31:32 வாசித்து பாருங்க, அவர்கள் தங்கள் பாவத்தை வெறுத்து அவர்கள் உண்மையான மனம் திரும்புதலை வெளிப்படுத்துவார்கள். கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாயிருப்பார்கள். மந்தை பெறுவது போல என் ஜனம் பெருகும். நீங்க பெருகுவீங்க, குறுகி போக மாட்டீங்க, குண்டி போக மாட்டீங்க. இது கர்த்தர் சொல்ற வார்த்தை கேட்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறா. ஒருவேளை குறுகி போயிருக்கலாம், இருக்கிறத இழந்திருக்கலாம். ஐயோ, ஒரு காலத்தில் ரொம்ப நல்லா இருந்தேன், இன்னைக்கு எல்லாவற்றையும் இழந்திருக்கிறேன். இன்றைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறா, பரிசுத்தாவி சொல்லுகிற வார்த்தை, மந்தை பெறுவது போல ஜனம் பெருகும். நீங்க குறுகி போக மாட்டீங்க, நீங்க பெருகுவீங்க. எல்லா நிலைகளிலும் ஆவிக்குரிய காரியங்களிலும் உலகப்புற ஆசீர்வாதங்களை பெருக பண்ணுவா. இடது பக்கம் வலது பக்கம் இடந்தும் பெருகுவீங்க, கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. இப்படி நிறைய சொல்லிட்டே போல எத்தனை சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா? பாவத்திலிருந்து விடுதலை, புதிய இருதயத்தை கொடுக்கறா, பரிசுத்த ஆவி கொடுக்கறா, அவரது ஜனம் பிள்ளைகளான உரிமையை கொடுக்கறா, சிறையிருப்பை மாற்றுகிறா. ஸ்தோத்திரம். உண்மையான மனம் திரும்புதலை காண செய்கிறா. ஸ்தோத்திரம். கிறிஸ்துக்குள்ள மகிழ செய்கிறா. மந்தை பெறுவது போல பெருக பண்ணுகிறார். பார்த்தீங்களா? ஆண்டவர் இது செய்வார். எது சிவில் ஜனத்துக்கு மட்டுமே, நமக்கும் இதை செய்வார். இந்த தரிசனம் ஆரம்பிக்கும் பொழுது எப்படி ஆரம்பிதுங்க? எலும்பு பள்ளத்தாக்கு. ஆனால் தரிசனத்தை முடிவு பாருங்க, ஒரு பெரிய சேனை எழுந்து நிற்கிற ஒரு எழுப்புதல். சோத்திரம். ஆண்டவர் சொல்லுகிறா, இந்த நாள் உங்களை பார்த்து உங்கள் முடிவு மகிமையாக இருக்கும். ஆண்டவர் உங்களை கொண்டு செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். இந்த தரிசனத்திலிருந்து இசைக்கல் நமக்கு சொல்ற செய்தி என்ன? நமது ஆண்டவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. உழந்து போன எலும்புகளை உயிரடை பண்ணி சேனையாய் மாற்றுவார் என்றால் எப்பொழுதும் எதையும் எப்படி செய்ய கர்த்தர் வல்லவர். நீங்க விசுவாசித்தீங்கன்னா கர்த்தர் சொல்றாரு, எப்படி செய்வார், எதையும் செய்வார், எப்பொழுதும் செய்வார். சூழ்நிலை அவருக்கு பொருட்டல்ல, இடம் ஒரு பொருட்டல்ல, கால சூழ்நிலை ஒரு பொருட்டல்ல, எதையும் எப்பொழுதும் செய்ய வல்லவர். அதுதாங்க எலும்பு பள்ளத்தாக்கின் எழுப்புதல். இதை விசுவாசித்தா உங்க வீட்டில் அது நடக்கும், உங்களுக்குள்ள நடக்கும். ஆகவே காலத்தை பார்க்காதீங்க, சூழ்நிலை பார்க்காதீங்க, இடத்தை பார்க்காதீங்க, கர்த்தரை பாருங்க, விசுவாசிங்க, பரிசுத்தாவுக்கு இடம் கொடுங்க, கர்த்தன் அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. பாருங்க, எசேக்கியேல் கர்த்தர் சொன்னதை செஞ்சார், கர்த்தர் வேலை செய்கிறார் பாருங்க. ஆகவே ஊழிக்கால் கர்த்தர் சொல்கிறார், நீ கர்த்தர் சொன்ன வேலை மட்டும் செய்யுங்க, கர்த்தர் சொன்னதை செய்யுங்க, மற்றதை கர்த்தர் பார்த்து கொள்வார். ஸ்தோத்திரம். நிச்சயமான விசுவாசிக்கிற கர்த்தரி பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். எலும்பு பள்ளத்தாக்கலை எழுப்புதலை உண்டு பண்ணினவன் நம்மத்தில் எழுப்புதலை தருவார்.
சமீப காலமாக நான் ரொம்ப ஆழமாக விசுவாசிக்கிறேன், நமது மத்தியில் நம்ம தேசத்தில் நிச்சயமாக எழுப்புதல் உண்டாகும். எத்தனை வறட்சி, எத்தனை போராட்டம், எத்தனை பிரச்சனைகள், கிறிஸ்தவத்துக்கு எதிரான சூழ்நிலை நடந்தாலும் சரி, நாம் விசுவாசிக்கிறோம் எலும்பு பள்ளத்தாக்கில் எழுப்புதல் கொடுத்தாண்டவே நம்மத்தில் எழுப்புதலை தருவார். நமது தேசம் இயேசுவை காணும், நமது பட்டணம் இயேசுவை காணும். இந்த தேசத்தில் பட்டணத்தில் சமாதான சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகும், ரட்சிப்பு உண்டாகும். ஸோ அநேக கோடிக்கணக்கான மக்கள் ஆண்டவரை அறிந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. என்னோடு கூட சேர்ந்து விசுவாசிங்க, ஜெபிங்க, உபவாசம் பண்ணுங்க. ஸோ திருச்சபையாக ஆக விசுவாசமாக கூடி கூடி ஜபம் பண்ணுவோம், உபவாசம் பண்ணுவோம். வருகின்ற 1ஆம் தேதி 21ஆம் தேதியில் உபவாச ஜபம் இருக்கிற சபையில் வாங்க, சேர்ந்து ஜெபிப்போம், கூடி உபவாசம் பண்ணுவோம். இந்த நாட்களில் ஒரு எழுப்புதலை தருவார். ஸ்தோத்திரம். இந்த 37ஆம் அதிகாரம் எழுப்புதலை தருவார் நமக்கு என்பதற்கு நல்ல ஒரு அடையாளங்க. அதை பிடித்து கொள்வோம். கர்த்தர் எழுப்புதலை காண செய்வார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 3 விஷயத்தை நம்ம பார்த்துருக்கிறோம். 1, உலர்ந்த எலும்புகள். 2, தெய்வீக ஆவி. 3, தேவ ஆசீர்வாதம். ஜெபிப்போம். பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே, இசைக்கியேல் 37ஆம் அதிகாரத்தின் மூலம் சொல்லப்பட்ட அத்தனை தீர்க்க தரிசனங்களை விசுவாசிக்கிறோம். எங்கள் மத்தியில் இன்றைக்கு அதை செய்தி வல்லவர் கர்த்தர் வார்த்தையால் பரிசுத்த ஆவியால் அது நடக்கும்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தார், எங்கள் கண்கள் காண, எங்கள் தேசம் ஆண்டவர் அறிந்து கொள்ளட்டும், எங்கள் பட்டணம் ஆண்டவர் அறிந்து கொள்ளட்டும், நல்ல தெய்வீக சமாதானம் ஆசீர்வாதம் உண்டாகட்டும், எல்லா வறட்சி விலகட்டும், ஆக உழந்து போன நிலைமை மாறட்டும். நம்பிக்கையற்ற மக்களுக்கு நல்ல நம்பிக்கை கொடுத்து அவர்கள் உயிரடைய செய்ய நீர் வல்லவராயிருக்கிறேன். ஆசீர்வதியும் கர்த்தாவே, கிருபை எங்களை தாங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.